அகத்திய மகான் இந்த வீடியோவில் கோவில் தலவிருச்சகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரில் போற்றி போற்றி என் செயல் யாரும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலயமா, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமாக நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. கோவிலை பற்றின நிறைய உண்மைகளை ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் மூலயமா நிறைய சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். இப்போ தலவிருச்சகம் பற்றி சொல்ல போகிறாரு. இப்போ தலவிருச்சகம் அப்படின்னு ஒன்று எல்லா கோவில்லையும் வச்சுருப்பாங்க, ஒரு மரம் வச்சுருப்பாங்க. அந்த மரம் தான் அந்த கோவிலுடைய தலவிருச்சகம். ஏன் வந்து அந்த மரத்தை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா மரங்களுமே இச்சா உயிர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்படி வந்து கோவிலில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துடைய வாகனம் எல்லாம் கிரியா உயிரோ அந்த மாதிரி அந்த கோவிலுடைய தலவிருச்சகம் எல்லாமே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருடைய இச்சா உயிர் அப்படின்றதுனால தான் அந்த கோவில் தலவிருச்சகத்தை எல்லா சித்தர் மகால்களும் பிரதிஷ்டை பண்ணி வச்சாங்க. அந்த மரத்தை அந்த கோவிலுக்குள்ளே வளர்ப்பாங்க. வளர்க்கப்பட்ட அந்த மரம் தான் கொடிமரமாகவும் இருக்கும் அங்கே மூலவருக்கு. மூலவரான இப்போ வந்து கபாலீஸ்வரர் கோவில் எல்லாருக்கும் தெரியும். அந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து புன்னை மரம் தான் வந்து தலவிருஷகம் அப்படின்னு இருக்குது. அப்போ புன்னை மரம் தான் வந்து கபாலீஸ்வரர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய கொடிமரமாக இருக்கும். அந்த கொடிமரம் முதல்ல நீங்கள் வந்து கொடிமரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் அப்படின்றது வந்து இச்சா உயிர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நந்தி பகவானானது கிரியா உயிர்.
உயிர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் தான் நான உடல் நான உயிர். இப்படி தான் வந்து எல்லா கோவில்லையும் இந்த தலவிருஷகத்தை கொடிமரமாக வச்சு அது இச்சா உயிரை அதையும் நம்ம வணங்குகிறோம். அதுக்கப்புறம் அதுகளில் இருக்கக்கூடிய வாகனமான கிரியா உயிரையும் நம்ம வணங்கணும். அதுக்கப்புறம் மூலவரான கபாலீஸ்வரரை நம்ம வணங்குகிறோம். இப்படி தான் வந்து வணங்கணும் அப்படின்ற அந்த முறையை எல்லா சித்தர் மகான்களும் சொன்னாங்க, அகத்திய மகான்களும் சொன்னாங்க. இப்படி தான் எல்லா கோவிலையும் வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோவிலுடைய தலவிருஷகம் தான் அந்த கோவிலுடைய மூலவருடைய கொடிமரமாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொடிமரத்தின் கொடிமரம் அப்படின்றது வந்து இச்சா உயிர். நம்ம இந்த மூன்று உயிர்கள் கொண்ட அந்த இறைவனை வணங்குறதுக்காகத்தான் ஒரே நேர்கோட்டில் இந்த மூன்று உயிரையும் சேர்த்து நேராக வச்சுருப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளும் வந்து ஒரு இச்சா உயிர் இருந்து அதுக்கப்புறம் ஒரு கிரியா உயிர் அடைஞ்சி அதுக்கப்புறம்தான் நாம் மனித உடலான நான உடல் எடுத்திருக்கோம். அப்படி தான் இறைவனையும் கோவிலில் வந்து பிரசிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க சித்தர்கள். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் எல்லா சித்தர் மகான்களும் சொன்னாங்க, நமக்குள்ளே இருக்கிற மூச்சு காற்று தான் மூலமான இறைவன் அப்படின்னு. அதனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த மூச்சு காற்றுக்கு எப்பயுமே அந்த மூச்சு காற்று இச்சா உயிரை கலந்து தான் வந்திருக்கு, கிரியா உயிரை கலந்து தான் வந்திருக்கு, இப்போ நான உயிரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால தான் வாசி மந்திரம் எப்பயுமே ஆதிமூலமான மந்திரம் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இப்படி தான் வந்து எல்லா கோவில்லையும் தலவிருஷகத்தை பிரசிஷ்டை பண்ணாங்க. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய கோவில் தலவிருஷகம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.